தேவர் பிரான் நம்பிரார் திசை பத்தையும் மேவு பிரான் விரி நீர் உலகேடையும் தாவு பிரான் தன்மை தானறிவாரில்லை பாபு பிரானருள் பாடலுமாமே. வாழ்க வளமுடன். அடுத்து தேவர் பிரான் நம்பிரான் திசைப்பத்தையும் மேவு பிரான் விரி நீருலகேழையும் தாவு பிரான் தன்மை தானறிவாரில்லை பாவு பிரான் அருட்பாடலும் ஆமி. வாழ்க வளமுடன். மிக அருமையான பாடல் இது. வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிரின் மேன்மையை வெட்ட வெளிச்சமாக மிக தெளிவாக இரண்டு வகையான தவங்களை சுட்டி நம்முடைய பயிற்சிகளில் வந்து இரண்டு தவங்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஒன்று வந்து காயத்ரி தவம், இன்னொன்று வந்து சாவித்ரி தவம். அந்த இரண்டையும் கலந்து மிக தெளிவாக வந்த பாடல் நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன், அப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். தேவர் பிரான் நம்பிரான் ஆச்சுங்களா. முதல் வரி தேவர் பிரான். தேவர்களின் இயல்பான குணம் என்னென்னா நம்முடைய எல்லா கதைகள் எல்லாமே சூட்சமாக உணர்த்துபவை தான் ஆச்சுங்களா. தேவர்களின் இயல்பான உணர்வு அப்படிங்கிறது இன்பத்தை நோக்கி செல்வது, இன்பத்தை நோக்கி இன்ப மயக்கத்திலேயே செல்வது. சொர்க்கலோகத்தில் ரம்பை மேனகை ஆட்டம் பாட்டம் அந்த இன்பம் தான் இல்லைங்களா, ஜஸ்ட் ஃபார் இன்பம். தேவர் பிரான் அப்படிங்கிறது நம்பிரான் தான் ஆச்சுங்களா. தேவர் பிரான் அப்படிங்கிறது பிரானன்னா என்ன, உயிர். பிரானன்னா உயிர். நம்முடைய பிரானன் தான் எப்போதுமே இன்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் குணமுடைய பிரானன். கரெக்டுங்களா. நம்முடைய பிரான் தேவர் பிரான் அது அப்படியே சொல்கிறார் பாருங்களா, தேவர் பிரான் தான். ஏன்னா இன்பத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும் பிராணன் நம்முடைய பிராணன் தான். அப்புறம் அதே பிராணன் நம்முடைய பிராணன் அந்த இன்பத்தை நோக்கி செல்லுவதை நிறுத்திவிட்டு தேவர் பிரான் நம்பிரானாக நமக்குள்ளாக ஒடுங்கும் போது, இதில் ரெண்டு மீனிங் வருது பார்த்தீங்களா. தேவர் பிரான்னா யார், அது நம்பிரான் தான். அதே வரியே இன்னொரு தடவை நான் படித்தா, தேவர் பிரானா இன்பத்தை நோக்கி ஓட விடாமல் ஒடுக்கி நம்பிரானனாக நமக்குள்ள ஒடுக்கும் போது அங்கே என்ன ஆகுதாமா, திசைப்பத்தையும் ஆச்சுங்களா மேவு பிரான். பாருங்க, தேவர் பிரானாக இருந்தால் இன்பத்தை நோக்கி ஓடி சிற்றின்பத்தை நோக்கி ஓடி ஆற்றல் விரயத்தில் பலவீனம் அடைவோம். அதே நம்பிரான் தேவர் பிரானனாக இன்பத்தை நோக்கி ஓடும் பிராணனாக இருந்தால் பலவீனர்களாயிருவோம். ஆனால் நம்பிரானனாக இருந்தால் நமக்குள் ஒடுங்கி தவமாற்றி கொண்டிருக்கும் போது திசைப்பத்தையும் மேவு பிரான் ஆச்சுங்களா. அது எப்படி சொல்றாருன்னா, நமக்குள் ஒடுங்கி நாம் தவமாற்றி கொண்டிருக்கும் போது மனம் ஒடுங்கி உயிரில் நம் பிராணனுள் ஒன்றாக ஒன்றியொன்றி நாம் தவமாற்றும் போது, நமக்குள் ஒன்றி தவமாற்றும் போது, நம் உணர்வுகளிலேயே நின்று நிலைத்து தவமாற்றும் போது திசைப்பத்தையும் ஆச்சுங்களா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு, இந்த எட்டு திசை இங்கே, அப்புறம் ஒரு திசை கீழே, அப்புறம் ஒரு திசை மேலே ஆச்சுங்களா. மொத்தம் பத்து திசைகள்லையும் திசை பத்தையும் மேவு பிரான் நமக்குள் ஒடுங்கி நாம் தவமாற்றும் போது காந்த உடலாக நம்முடைய உயிரானது மனமாக விரிவடைவதற்கு பதிலாக காந்தமாக ஜீவகாந்தமாக விரிவடையும் போது, பத்து திசைகளிலும் விரிவடையும் போது, வெளி உலகத்தில் இருப்பது வான்காந்தம், அங்கே டச் ஆயிடுச்சுன்னா வான்காந்தம் பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறதுனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திசை பத்துக்கும் மேவு பிரான். அதுதான் வந்து நம் புத்தருக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஆறாக இருந்துச்சு, விஸ்வரூபம் எடுத்தார் இறை, விஸ்வரூபம் ஆச்சுங்களா. ஸோ இது போல் நமக்கு உயிருக்குள்ளாக ஒடுங்கி தவமாற்றும் போது என்ன ஆகுதுங்களாமா, திசை பத்திலும் மேவு பிரானாக மாறிவிடுகிறது ஆச்சுங்களா, உணர்வில் ஒடுங்கி. இது என்ன, காயத்ரி தவத்தில். அப்புறம் இதில் இந்த வரி இன்னொரு முறை படித்தேன், வரி அந்த ஒரு வரியை திரும்ப திரும்ப படித்தா திரும்ப திரும்ப விளக்க வரும், அதுதான் திருமூலருடைய அதிசயமே. தேவர் பிரானன் தேவர் பிரான் நம் பிரான் திசைப்பத்தையும் மேவு பிரான் ஆச்சுங்களா. இது காயத்ரி தவத்திற்கு வந்துருச்சு. அடுத்தது விரி நீர் உலகேழையும் தாவு பிரான் ஆச்சுங்களா. அது எப்படி பிரான் மேவு பிரானாகி விரிஞ்சர்றாரு, அது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது
நம்ம வந்து உணர்வுகளில் ஒடுங்காமல், உணர்வுனா எல்லாமே உணர்வு தான், உணர்வுகளில் ஒடுங்காமல் ஒழுக்கத்தில் ஒடுங்கினால், பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் ஒடுங்கி இருக்கும்போது அங்கே என்ன ஆகுதுங்களாமா, விரி நீருலகேலையும் ஆச்சுங்களா. அது எப்படி விரி நீருலகேலையும் அப்படின்னா, நம்முடைய உயிர் ஆச்சுங்களா, உடலுக்குள்ளதான் நம்ம கவனிக்க போகிறப்போ. உயிர் சாதாரணமாக மூலாதார சக்கரத்தில் இடுப்பு மையத்தில் திணிவடையுது, எல்லா உயிர்களுக்கும் அங்கே தான் சேகரம் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா பழக்க தோஷத்தில் அங்கே இருக்குன்னு வைங்களேன். அப்போது நம்ம ஒழுக்கத்தில் நிலை பெற்று மனம் தூய்மையடைந்து இறை சிந்தனையில் ஒடுங்கி ஒடுங்கி விந்து ஜெய பயிற்சிகளையும் குண்டலினி தீட்சையங்களையும் பெற்றவங்களுக்கு என்ன ஆகுது, விரி முதல்ல, அடுத்தது நீர் உலகம், அடுத்தது நெருப்பு உலகம், என்ன மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரக காற்று உலகம், அடுத்தது ஆகாய உலகம், அடுத்தது அப்படி விரிஞ்சு 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 ஏழு உலகங்களையும் தாண்டி, அது சக்கரங்கள் தான், மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புரக அநாகத விசுக்தி. ஏழு உலகம்னு எங்கேயோ போய் தேடுறது இல்லை, நம் உடலில் இருக்கும் சக்கரங்களை தான் ஏழு உலகம் துரியம் வரையில் விரிஞ்சு விரி நீர் நீர் உலகு ஏழையும், நீர் உலகு முதல் கொண்டு அடுத்து வர ஏழையும் தாவுபிரான். புரிஞ்சுதுங்களா? இப்போது மேவுனா விரிவடைஞ்சிட்டு போகிறது, தாவு அப்படின்னா அடுத்த 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 சக்கரங்களுக்கு தாவி வர்ற பிரான் ஆச்சுங்களா. இது வந்து சாவித்திரி தவத்துக்கு வர்றது ஆச்சுங்களா. என்ன ஆகுதுங்களாமா, நம்ம ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புரக அநாகத விசுக்தி ஒரு ஒரு சக்கரங்களாக தாவி 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 மேலே வந்துட்டே இருக்கின்றான் இறைவன். அப்போது தாவி தாவி மேலே வர்றதுனால என்ன பலன், அதனால் என்ன, இது எல்லாமே அடுத்தடுத்த பாடல்கள் எல்லாமே விளக்கமாக வரும். இப்போ வந்து அந்த இறைவனின் தன்மையை தான் அவர் உணர்த்தி இந்த பாடலில் வருது. அப்போது விரி நீருலகேழையும் தாவுபிரான் தன்மை தான் அறிவாரில்லை, அந்த இறைவனின் தன்மையை அறிகிற பெரும்பாலானோர் அறியறதில்லை, புரிஞ்சுக்கிறதில்லை, உயிரின் தன்மையை புரிஞ்சுக்கிறதில்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால பாவுபிரான் அருட்பாடலுமாமே அப்படிங்கிற, அதாவது இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்கிறதுனால நான் என்னுடைய பிராணனை பாட்டு பாடி புரிய வையே ஆச்சுங்களா. பாவுபிரான் அருட்பாடலுமாமே அப்படின்னு சொல்லி அவர் தான 3000 பாட்டு எழுதியிருக்கிறார் கரெக்டுங்களா. அப்போ அதுதான் இந்த பாடலாக வருது, உயிரின் தன்மை எப்படின்னு எப்படி வருது, உணர்வில் ஒடுங்கும் போது மேவி விரிவதும், உயிரில் உணர்வில் ஒடுங்கும் போது உட காந்தத்தில் ஒடுங்கும் போது மேவி விரிவதையும், அதே காந்தத்தில் ஒடுங்காது உயிருக்குள்ளாகவே ஒடுங்கும் போது சாவித்திரி தவமாக சக்கரம் சக்கரமாக தாவு பிரானாக மாறி வருவதையும், இந்த தன்மையை எல்லாரும் அறியறதில்லை. அப்படி அறியாத காரணத்தினால பெரும்பாலானோர் இருக்கிறதுனால அதை விளக்குவதற்காக திருமூலர் 3000 பாடல்களை தான் எழுதியிருப்பதாக, அதையே நம்ம விளக்கம் கொடுப்பதாகவும் இப்போது அமைஞ்சு காலங்கள் போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இந்த பாடல் நான் திரும்ப படிக்கிறேன், உங்களுக்கு சூப்பரா விளங்கிடும். தேவர் பிரான் நம் பிரான் திசை பத்தையும் மேவுபிரான், விரி நீருலகேழையும் தாவுபிரான் தன்மை தான் அறிவாரில்லை, பாவுபிரான் அருட்பாடலுமாமே. வாழ்க வளமுடன். தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவு பிரான், விரி நீர் உலகேழையும் தாவு பிரான் தன்மை தான் அறிவாரில்லை, பாபு பிரான் அருள் பாடலுமாமே.